இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. உங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்தா கூட இதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஸ்லோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வந்து அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமோ இல்ல ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க. அதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம். நான் வந்துட்டு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்திடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் 2 விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை. அடுத்ததா டீ குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். நீங்க சப்போஸ் கப்புல அளந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், நான் இந்த ஸ்பூன்ல தாங்க அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்திடலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு, தேவையான அளவு பொடி உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்க போறோம். நிறைய தண்ணி சேர்த்திடாதீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எனக்கு கடலை மாவு குறைவாக இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்க போறேன். இந்த ஸ்பூன்ல நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை அளந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்திக்க போறேன். இப்ப திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைகளால நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். தண்ணி அதிகமா சேர்த்திடாதீங்க. இப்ப இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்ச உருண்டைய ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அடுத்ததா பொரிப்பதற்காக அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காய வச்சுட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப காஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நான் வந்து கொஞ்சமா மாவை வந்து எண்ணெயில போடுறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன உருண்டை செக் பண்ணுறதுக்காக எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக போட்டோம் இல்லைங்களா, அதை ஒரு ஸ்பூனால் எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். நீங்கள் அடுப்பை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலிருந்து நம்ம வடிச்சிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அதே தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவு தாங்க, சூப்பரான சுவையில டக்குன்னு சிம்பிளா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.